திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த ஓலப்பாளையத்தைச் சேர்ந்தவர்தான் தனபால் வயது 20. இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு பனிய நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். அதே நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த 16 வயது சிறுமிக்கு தனபால் ஆபாச எஸ்எம்எஸ் அனுப்பியுள்ளார். இதனால் அந்த சிறுமி உடனடியாக முதலாளியிடம் புகாரும் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து முதலாளியான மயில்சாமி, அவருடைய நண்பர்களான பழனிசாமி, மற்றொரு நண்பனான தனபால் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து சிறுமிக்கு ஆபாச எஸ்எம்எஸ் அனுப்பிய தனபாலை தாக்கியுள்ளனர். மேலும் அந்த சிறுமியின் தாயாரோ அவினாசி மகளிர் போலீஸில் தனபால் மீது புகாரும் கொடுத்துள்ளார். அதன் பேரில் தனபால் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்தனர். மேலும் தனபாலை தாக்கிய குற்றத்திற்காக மயில்சாமி, பழனிசாமி, மற்றொரு நண்பரான தனபால் ஆகிய மூன்று பேர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சேவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களையும் கைது செய்தனர். இதற்கிடையில்தான் சிறுமிக்கு ஆபாச எஸ்எம்எஸ் அனுப்பிய தனபாலோ போலீசாரிடமிருந்து தப்பித்து ஓடிவிட்டார். இதை பற்றிய தகவல் அறிந்ததும் ஓலப்பாளையம் பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவினாசி போலீஸ் நிலையம் முன்பு நேற்றிரவு 7:30 ஒன்று திரண்டனர். 16 வயது சிறுமிக்கு ஆபாச எஸ்எம்எஸ் அனுப்பியதை தட்டி கேட்டது குற்றத்துக்காக வன்கொடுமை தடுத்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ததை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தனர். மேலும் அது தொடர்பாக கைது செய்தவர்களை விடுதலை செய்ய கோரி போலீஸ் நிலையம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது.